வணக்கம், வெல்கம் டு இலை விருந்து. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம், முட்டை குருமா. இந்த முட்டை குருமா பார்த்திங்கன்னா சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த முட்டை குருமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி பழம், அதையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ரெண்டு டேபிள்ஸ்பூன் தயிர், புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க. இது ஆட் பண்ணும்போது நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற அதே டேஸ்டில் நமக்கு கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 பட்டை, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே வெங்காயம் வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சைவாடெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மெத்தி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கொத்தமல்லி இலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த கிரேவிக்கு தேவையான முட்டையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் 1/6 முட்டை வேக வச்சு மேலாப்பில் லைட்டாக கீரல் போட்டு விட்டுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் விட்டிங்க அப்படின்னா முட்டை பார்த்திங்கன்னா ஹார்டாகி வந்துடும் நமக்கு. ஜஸ்ட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை ரோஸ்ட் ஆகிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு 3 விசில் வந்து ஏர்லாம் அடங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். நமக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆயாச்சு. இந்த கிரேவியை நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையோடு சேர்த்துக்கலாம். லைட்டாக குக்கரில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்து விட்டுக்கலாம். 1-5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கலாம். ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1-5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், 5 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக வச்சுட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். காரம்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா ஓரங்களில் பிரிஞ்சு வந்து நமக்கு சூப்பராக முட்டை குருமா ரெடியாயாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you.